இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பண வசியம், வியாபார வசியம் சம்பந்தமாக தாந்திரிக ரீதியான விஷயங்கள். அப்போது இது ஏன் நிறைய பேர் வந்து எனக்கு பண ரீதியான விஷயங்கள் இருக்குது, வியாபாரம் நடக்கலை, இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாகவே இந்த கொரோனா டயத்தில் யாருக்குமே அவ்வளோ தூரம் சிறப்பாக இல்லைங்கிறது உண்மையாக இருந்தாலும், பட் அதுக்கு ஒரு நம்ம கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ ஆயிரக்கணக்கில் போடும்போது அதோட ரிட்டர்ன்ஸ் வந்தால் தான் நமக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதுக்கு தாந்திரிக ரீதியான வழிபாடு என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரசமர வழிபாடு செய்ய வேண்டியது. இப்போ இது கடைசியாக அந்த என்ஆர்ஐ பீப்புள் நிறைய பேர் எனக்கு இதுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க எனக்கு தெரியும், அவங்களுக்கு தனியாக நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணணும்னு கடைசியாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊர் மக்கள் இருக்கிறவங்க நீங்கள் இதுக்காக கொஞ்சம் மெனக்கிடணும். எங்கே வந்து அரச மரம் இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் போய் ஒரு சனிக்கிழமை போய் போக வேண்டிய கடமை உண்டு உங்களுக்கு. முன்னாடியே எங்கே அரச மரம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த அரச மரம் இருக்கும் இடத்தில் போய் சனிக்கிழமையில் போய் ஃபஸ்ட் நாள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பும் பொழுது வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கிறதும், அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஜீனி எடுத்து வச்சுக்கிறதும், இந்த ஜீனியை எடுத்துக்கிறத வந்து வெத்தலையில் எடுத்து வச்சுக்கிறதும், அந்த வெத்தலையை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மஞ்சள் கலர் நூலை எடுத்துகிட்டு மேல் பாக்கெட்டில், ஆணாக இருக்கிறவங்க மேல் பாக்கெட்டில் எடுத்துக்கிறதும், பெண்ணாக இருக்கிறவங்க ஒரு துணியில் எடுத்து அதை வந்து ஒரு கைப்பையிலையோ இந்த மாதிரி விஷயங்களில் எடுத்துட்டு போகிறதும் நல்ல விஷயம். இது ஒரு காப்பு கணக்கு, சரியா? இதை நீங்கள் எடுத்துன்னு போய் அந்த ஆலமரம் அரச மரம் இருக்கக்கூடிய இடங்கள போய் அந்த அரச மர அந்த இலைக்கு கீழே போயிட்டு, இது கோயிலில் இருக்கக்கூடிய இடங்களில் போய் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க. இந்த டயத்தில் வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுங்கிறது முக்கியமான விதி, சரிங்களா? அப்போ அந்த இடத்துல எங்கேயாவது தனிமையாக இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல அரச மரம் இருக்கும், இல்லை ஒரு அந்த மாதிரி கோயில்களில் இருக்கும் பட்சத்தில் யார் என்ன பேசினாலும் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. அவங்க பேச வந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸே பேச வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல பேசாமல் கையை கையை காட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடணும். போயிட்டு முதல் நாள் அந்த அரச மரத்துக்கிட்ட நின்றுட்டு மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை மனசார நினச்சிக்கணுங்க. அப்போ அவரோட மூல மந்திரத்தையும் சொல்கிறேன், கீழையும் நான் உங்களுக்கு டைப் பண்ணி தரேன். ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வ மங்கள காரகம். அப்படின்னா அஸ்வத்த நாராயண சுவாமினா யார்? அரச மரத்தடி அடியில் இருக்கும் நாராயணர் அர்த்தம். இவர் யார்? சிவபெருமான் வந்து நம்ம ராமநாத சுவாமி, தட் இஸ் லைக் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ராமபிரான் இருக்கார் இல்லையா, அவர் வனவாசத்துக்கு போகும்பொழுது பட்டாபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை வழிபட்டு தான் செல்வ செழிப்பாக வாழ்ந்தாருங்கிறது உண்மை. அப்போது இந்த தெய்வத்தை நீங்கள் மனசார நினச்சிண்டு, நான் நாளைக்கு வரேன், அந்த இலையை எடுக்க நான் வரேன் மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிவிட்டு அந்த இலைகளை பார்த்துட்டு நீங்கள் வந்துடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போகும்பொழுது இதை நீங்கள் என்ன செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய இலைகளில் எந்த இலை கிழியாமல் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அந்த இலைக்கு கிட்டே போய் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் முதல் நாள் தான் அந்த வெத்தலைப்பாக்கு பழம்லாம் எடுத்து வச்சுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறீங்க, சரியா? மறுநாள் நீங்கள் எதுவுமே கையில் கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே நீங்கள் போகும்பொழுது நகம் படாமல் ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு, அதாவது அரச மர இலையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடணும். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த அரச மர இலையை வச்சுட்டு அந்த அரச மர இலை கிழியாமல் நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை வச்சு தெளிச்சுட்டு, அதே மாதிரி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதில் வந்து சந்தனம் வச்சுட்டு, சரிங்களா? இதெல்லாம் பியூரான விஷயங்களாக பார்த்துக்கோங்க. இப்போ சந்தனம் அரைக்கிறீங்கன்னா அரைச்ச சந்தனம் எடுத்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிழியாத மாதிரி இதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு காய வச்சுட்டு உங்கள் தொழில் ஸ்தாபனத்துக்கோ, சரிங்களா? இல்லைங்க நான் வேலையில் தாங்க இருக்கேன், நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஏதாவது டெஸ்க், காமனான டெஸ்க் இல்லாமல் உங்களோட டெஸ்க்கு தனியாக கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் வைக்கலாம். இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி வந்து இல்லை, நான் என்னங்க பண்ணட்டோம்னா, உங்களுடைய வீட்டிலேயே பூஜை இடத்தில் வைக்கலாம். ஆனால் இது யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் அதை தொடனுமே ஒழிஞ்சு மித்த யாரும் தொடக்கூடாது. அப்போ நீங்கள் மனசார இந்த பூஜைகள் செய்யும் பொழுதும் மனசார திருப்பியும் நீங்கள் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை மனசார நினச்சிட்டு நான் சொன்ன அந்த மூல மந்திரத்தை, தியான மந்திரத்தை மனதார சொல்லிவிட்டு நீங்கள் வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் தொழில் ஸ்தாபிதம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எம்டி கேபினில் யாரும் வரமாட்டாங்க. அப்போ அந்த எம்டி கேபினுக்குள்ளேயோ இல்லை உங்கள் நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க, உங்களுக்கு தனியான இடம் இருக்குன்னா அந்த அதுக்குள்ளே வச்சுட்டு அதை லாக் பண்ணி வச்சிடறதும். டெய்லி நீங்கள் முடியும் பொழுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் பக்கத்தில் வச்சுட்டே வாங்க.
இது வந்து எத்தனை நாளில் மாற்றணும் அப்படின்னா, இது கிழியும் வரை நீங்கள் அந்த இடத்துலையே வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வச்சுருக்கிற இடத்துல வந்து வெறும்னா கீழே வைக்காமல் கீழே ஒரு மஞ்சள் பட்டு துணியோ இல்லை வெறும் மஞ்சளில் துணியை எடுத்தோ அதுக்கு மேலே நீங்கள் வைக்கும் பொழுது, இதை நீங்கள் மனசார நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லைங்க. இன்றைக்கி ஒருவேளை ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1 கோடி ரூபா டேர்ன் ஓவரில் இருக்கீங்கன்னா அதை விட ஜாஸ்தி வரும். ஒருவேளை 1 லட்சம் ரூபா டேர்ன் ஓவரில் இருக்கீங்கன்னா அதை விட ஜாஸ்தி வரும். இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்கள் வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய இந்த பூஜைகள் செய்யும் பொழுது எப்பயுமே நான் சொல்கிறது தாங்க, ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு செஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த தாந்திரிக பிரயோகம்லாம் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லப்படுதுங்க. அதனால் உங்களால் முடிஞ்சது 1 ரூபாய் 5 ரூபாய் ஏதோ ஒரு காசை எடுத்து பக்கத்தில் உள்ள சிவாலயத்துக்கோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளி கோயிலுக்கோ நீங்கள் போய் போட்டுறதும் அது உங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகும். இதை நீங்கள் செஞ்சுட்டு பண்ணுறது விசேஷம். இது நல்லபடியாக மாற்றங்கள் வந்தவொடனே உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தொழில் முடக்கமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன தான் ஒரு உழைப்பு செஞ்சு வராமல் இருந்தாலும் சரி, நவகிரக அரசர்களோட மேஜரான ஃபேக்டர் அதில் இருக்கும். அதனால் உங்களுக்குள்ள குடும்ப ஜோதிடரிடம் போய் நீங்கள் உங்களுக்கு அந்த ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே இஷ்ட தேவதா வழிபாடே கற்றுக்கோங்க. நான் ஏன் கற்றுக்கோங்க நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாதி பேர் நினச்சிக்கிறீங்க நமக்காக ஒருத்தர் செஞ்சால் பூஜை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தாழ்மையான இதாக வச்சுக்கோங்க. உங்களுடைய வலி, வேதனை, சந்தோஷம், துக்கம், எதிர்பார்ப்பு உங்களுக்கு மட்டும்தான் அன்பர்களே புரியும். ஒரு 3வது நபர்கள் வந்து அதை வந்து வேறு மாதிரி தான் பார்ப்பாங்களே வந்து அது அவங்களுக்கு ஒரு கதை. இதே நீங்களே அதை கற்றுண்டு முறையாக அந்த பூஜைகளை கற்றுண்டு அந்த சுவாமி எப்படி வழிபடுறதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்களே அந்த மீன் பிடிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அது என்றைக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் இந்த பூஜைகள் பண்ணும்போது வாழ்க்கையில் செழிப்பமாக இருக்கலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் அந்த பூஜைகளையும் செஞ்சுக்கிறதும், ஒருவேளை அந்த தசாபுத்தி அந்தரத்தில் வந்து எந்த கிரகங்கள்னால பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட அதிதேவதையோட கோவில், எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் தான் இந்த ஜாதகத்தில் அந்த நேரத்தில் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் செவ்வாய்க்கு யாரை வழிபடணும், முருகப்பெருமானை வழிபடணும். ஒருவேளை நீங்கள் வைணவ இதில் இருக்கிறவங்களா இருந்தால் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடணும். அப்படிங்கும்போது பழமையான முருகன் கோயில்னால் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேட பலனை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்னா திருச்செந்தூர் முருகனை சொல்கிறேன்னா காரணம் என்னென்னா அவர் ஒரு வீரன், அந்த இடத்துல தான் சூரனை சம்ஹாரம் பண்ண இடம்ங்கும் போது அவர் ஒரு உக்ரஸ்வரூபத்தில் இருப்பார். அந்த இடத்துல செவ்வாயோட உச்சக்கட்ட ஒரு பவர் அங்கே அந்த இடத்துல இருக்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் அதே போல் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு விசேஷ பலனை கொடுக்கும். குரு நீச்சமாக இருக்குது அதனால தான் பிரச்சனை வருதுனாலும் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ங்கிறதும் ஒரு தகவல். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் ஒரு விசேஷமான மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.